அடுத்த இலக்கு டாஸ்மார்க்கை மூடுவதுதான். ராகவா லாரன்ஸ். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்து வருகிறது. அதுபோல சென்னை மெரினா பீச்சிலும் நடந்து வருகிறது. இந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கானோர் தன்னெழுச்சியாக திரண்டு போராடி வருகின்றனர். மெரினா போராட்ட களத்தில் பங்கு கொண்ட லாரன்ஸ் பேசினார். கூட்டத்தினரிடம் அடுத்து தமிழகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பது குறித்து கேட்டார். பெரும்பாலானோர் டாஸ்மார்க் என கூறினர். இதனை கேட்ட லாரன்ஸ் டாஸ்மார்க்கை மூட அடுத்த போராடுவோம் என்று கூறினார். மேலும் பல வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும்.